வணக்கம் அன்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன். பதிவை முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் போகும்பலு. வாங்க பார்க்கலாம். கோவை குற்றாலம் கோயம்புத்தூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கோவை குற்றாலம் போயிருக்கிறோம், ஆனால் கோவை குற்றாலம் போகும் வழியில் இயற்கை காட்சியில் நாம் பார்த்துருக்குறோமா? பாருங்கள், இயற்கை அணியின் அற்புதமான பரிசு. கோவை குற்றாலம் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கோயம்புத்தூர்லேருந்து நாம் வந்ததும் சோதனை சாவடியில் கோவை குற்றாலத்தில் குளிக்க நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 60, சிறியவர்களுக்கு 50 செலுத்த வேண்டும். இருசக்கர வாகனங்களுக்கு 20, பெரு 4 சக்கர வாகனங்களுக்கு 30 செலுத்திவிட்டு போக வேண்டும். கோவை குற்றாலம் அருகில் குளிக்க வனத்துறை வாகனத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் போய் மீண்டும் நாம் 2 கிலோமீட்டர் நடந்து சென்று தான் கோவை குற்றாலத்தில் குளிக்க முடியும். நாம் பார்ப்பது வனத்துறை வாகனத்தில் போகும்போது இருக்கும் அடர்ந்த வனப்பகுதி ஆகும். ரம்மியமான சூழ்நிலையில் அடர்ந்த வனப்பகுதியில் வானளாவ உயர்ந்த மரங்களுக்கு இடையே இடதுறம் மலைகளும் சூழ போவதே நமக்கு உற்சாகமான மனநிலையை ஏற்படுத்துகிறது. இயற்கை காட்சிகள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. வாகனத்தில் நாம் போகும்போது மலைவாழ் கிராம மக்கள் வாழும் பகுதி வழியே போகிறோம். 10 கிராமங்களுக்கு மேல் இந்த பகுதியில் வாழ்கின்றனர். இயற்கையை பேணிக்காக்கவும் மலைவாழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இருக்கவும் வனத்துறையால் தனியார் வாகனங்கள் செல்வது தடை விதிக்கப்பட்டு உள்ளது. வாகனத்தில் செல்லும்போது வலதுபுறத்தில் சிறுவாணை அணை போகும்படி உள்ளது, ஆனால் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இயற்கை காட்சியில் உள்ள இந்த இடத்தில் போவது புது விதமான அனுபவத்தை தருகிறது. கோயம்புத்தூரில் இப்படி ஒரு பகுதியா என நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. போகும் வழியில் உள்ள இயற்கை காட்சிகள் நம்மை கொள்ளை கொள்கிறது. இயற்கை ஆர்வலருக்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் அற்புதமான பகுதி இது. விடுமுறை தினத்தை பயனுள்ள வகையில் கழிக்க கோயம்புத்தூர் சிறந்த இடமாக கோவை குற்றாலம் சிறந்து விளங்குகிறது. பல பகுதியிலிருந்து மக்கள் வந்து பார்த்துட்டு செல்கின்றனர். அற்புதமான இயற்கை சூழலில் இருப்பதை பார்க்கவே நமக்கு புதுவிதமான அனுபவத்தை தருகிறது. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.